வணக்கம். மீடியா செவன் நிகழ்வு செய்திகள். ஓகி புயலின் தாக்கத்தால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள குளச்சல், மண்டைக்காடு, திங்கள் சந்தை, இரணியல், சடையமங்கலம் மற்றும் கண்ணாட்டு விளையில் மரங்கள் மற்றும் மின்கம்பங்கள் சாய்ந்து விழுந்ததால் அப்பகுதி முழுவதும் தொடர்ந்து இரண்டாவது நாளாக இருளில் மூழ்கியது. இப்பகுதிகளில் மரங்களை அகற்றும் பணி மிகவும் தாமதமாக நடைபெறுவதால் போக்குவரத்து பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளது. இரணியல் தக்கலை சாலையில் 3 ஆலமரங்கள் நேற்று அதிகாலையில் முறிந்து விழுந்தும் இன்னும் அம்மரங்கள் அகற்றப்படவில்லை. மேலும் இச்சாலை தக்கலைக்கு செல்லும் முக்கிய சாலைகளில் ஒன்று. இவ்வழியாக வரும் வாகனங்கள் அனைத்தும் வேறு வழிகளில் மாற்றிவிடப்படுவதால் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்திற்குள்ளாகினர். இப்பகுதியில் விரைவில் அம்மரங்களை அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்று இப்பகுதி மக்கள் வேண்டுக் கொண்டனர். உதவி செய்ய வந்தாங்களா? நேத்து காலைல 6 மணி இந்த மரம் இருந்துச்சு. மற்ற இந்த இடத்துல 3 ஆலமரம் இருந்துச்சு. நேத்து காலையில அடிச்ச சூறக்காற்றுல 6 மணிக்கு ஒரு மரம் இருந்துச்சு, அப்புறம் 11 மணிக்கு பேலன்ஸ் 2 மரம் இருந்துச்சு. இதுவரைக்கும் மாவட்ட நிலவரத்துல இருந்து யாருமே வந்து எதுவுமே பார்த்ததே எதுவுமே வரல. எம்எல்ஏ மூலமா ஏதாவது தகவல் கொடுத்தீங்களா? இல்ல, வந்து நேத்து இன்னைக்கு காலில் வந்தாங்க. பிடபிள்யூல இருந்து வந்து பார்த்துட்டு வேற ஏதோ ஒரு இடத்துல மரம் நிறைய முடிஞ்சிருக்கு, வெட்டிட்டு இருக்கிறோம், அப்புறம் வரேன் சொல்லிட்டு போனாங்க. பாத்தீங்கன்னா இது வந்து இரணியல் தக்கலை ரோடு, ஒரு மெயின் ரோடு மாதிரி. டெய்லி வந்து பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான வண்டிகள் போயிட்டு இருக்கும், அதாவது மெயின் ஸ்கூல் வண்டிகள்லாம் இப்படி தான் போயிட்டு இருக்கும். ஸோ இது வந்து அகற்ற முடியாதனால நிறைய வண்டிகள் வந்து பாதியில் வந்து திரும்பி திரும்பி தான் போயிட்டு இருக்கிறாங்க. அதனால வந்து கூடிய சீக்கிரம் வந்து இந்த மரத்தை இது பண்ணிட்டு எங்களுக்கு சாலை போக்குவரத்து அதே மாதிரி மின் இணைப்பு சீக்கிரம் பண்ணி கொடுத்தா தான் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீடியா செவன் செய்திகளுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து செய்தியாளர் கிரீஷுடன் ஒளிப்பதிவாளர் அரவிந்த்.